ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, சற்றுமுன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எப்போ நடைபெறும், எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனை இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றின அப்டேட் எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கான அப்டேட் வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் மொத்தம் 5255 காலி பயணங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி வந்து குரூப் டூ அண்ட் குரூப் டே பிரிவுகளில் 5831 காலி பணியிடங்களை இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்லாம் எப்போ நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து மார்ச் மாதம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் 75 நாள் கழித்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடைபெறும் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு வந்து பிப்ரவரி மந்த்து அதுக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவோம். எக்ஸாமினேஷனும் 75 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்கான எக்ஸாமே வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருவாங்க, தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூஜ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாருமே நல்லா வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கான பதவியெல்லாம் எப்படி இருக்கு வந்து பார்த்தா, ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி இருக்கும், டைப்பிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்கும், பிஓ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பில் கலெக்டர் இருப்பாங்க, ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன், இந்த மாதிரி பதவியில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தா உங்கள் ஊர்லேயே உங்களுக்கான போஸ்டிங் வந்து அமையின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணதா போதுமானது. இதுவே நீங்கள் டைப்பிஸ்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கான டைப்பிஸ்ட் நீங்கள் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல், அதாவது உங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் அமைபெறும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ் மொழித்தாளம் போட்டு தான் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் நீங்கள் 40% மார்க் எடுக்கணும், அப்படி 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பியில் இருக்க மார்க்கை காலேட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் முக்கியமாக நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மொத்தம் வந்து இதில் 300 மார்க்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணி 300 மார்க்காக வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து மே அப்படி அமையும். ஸோ அதுக்குள்ளே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் நான் வந்து வெளியிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.